மத கடவுளை இழிவுபடுத்திய ஆ ராசா அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட இந்து சகோதரர்களால் கொடுக்கப்பட்ட மனுக்களை தள்ளுபடி செய்தது கோர்ட் நீதிபதி அவர்கள். இல்லை, அவர் நிரபராதி தான், அவர் மேலே அவர் பேசுனது ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தள்ளுபடி செஞ்சிட்டாங்க நீதிபதி அவர்கள். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா கடந்த 2 ஆண்டுகால திராவிட அரசு, திராவிட மாடல் அரசில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்து மத கடவுள்களை இழிவுபடுத்தி கொண்டு இருக்கிற இந்த யூடியூப் புரூட்டஸாக இருக்கட்டும், அல்லது கி வீரமணி, திருமாவளவன், நடிகர் நடிகைகள், எத்தனையோ பேர் தொடர்ந்து இந்த திமுகவை சார்ந்த, திமுகவுக்கு பூஜா திருக்கிற அந்த டீம் எல்லாமே தொடர்ந்து இழிவுபடுத்திட்டு தான் இருக்காங்க. அவங்க குழப்பம் நடத்தி அவங்க இல்லை. ஏன்னா இந்து மத கடவுள்களை இழிவுபடுத்துவது போல் இழிவுபடுத்தி சிறுபான்மை மக்களிடம் ஆதரவு கேட்கிறது, அவங்களுக்குள்ளார மத கலவரத்தை உண்டு பண்ணுறது, இவங்க ஒரு மேடையில் பேசிடுவாங்க, அதுக்கு ஒருத்தர் 4 பேர் சர்ச்சைக்குரிய வசனத்தை போடுவான், அதுக்கு இங்கிட்ட ஒரு இஸ்லாமியர்கள் 4 பேர் போடுவாங்க, கிறிஸ்தவர்கள், அது அவங்களோ ஒரு பிரச்சனை ஆகுது. அந்த பிரச்சனைகளின் அடிப்படையில் தான் இவங்க அரசியலில் குளிர் காஞ்சிக்கிட்டு இது வரைக்கும் நல்லா அரசியல் பண்ணிட்டு அவங்க குடும்பத்தோட வாரிசு செயல்பட்டு தின்னு கொடுத்துட்டு இருக்காங்க. எனவே இப்ப நாங்கள் பேச போறது கோர்ட்டுக்கு கண்டனம் தெரிவிச்சோ அல்லது நீதிபதிகளை கண்டனம் தெரிவிச்சோ தள்ளுபடி செய்த நீதிபதிகளுக்கு கண்டனம் தெரிவிச்சோ நான் பேச போறது பேச வரல இங்க. ஏன்னா பாஜகவினர் ஒவ்வொருத்தரும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவங்க, கோர்ட்டுக்கு கட்டப்பட்டவங்க. நாங்கள் இங்கே கண்டனங்கிற பதிவில் ஏதோ வீடியோ போட்டு அதை நாங்கள் அது நீங்கள் எல்லாம் ஒரு தப்பான முறையில் பப்ளிஷ் பண்ணிங்கிறது எங்களுக்கும் அதுவும் தெரியும். ஏன்னா 200 ரூபாய்க்காக குழப்பம் நடத்துகிறவங்க தான் இந்த டிஎம்ஏ காரங்கலாம், சரிங்களா? சரி, கோர்ட்டு மனு தள்ளுபடி பண்ணியிருக்கலாம், ஆனால் வருகின்ற பாராளுமன்ற எலெக்ஷனில் எது மக்களுக்கான கட்சின்னு நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு இந்து சகோதரர்களுக்கும் மனசாட்சி தாங்க கோர்ட்டு, மனசாட்சி இருக்கிற ஒவ்வொரு இந்து சகோதரர்களும், மனசாட்சி இருக்கிற ஒவ்வொரு இஸ்லாமியர்களும், மனசாட்சி இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் நமது வருங்காலம், வருங்கால சமுதாயம் நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா, இந்த ஜாதி மதம் இந்த சர்ச்சையெல்லாம் போகாமல் வாழணும் அப்படின்னா, சமமாக நடத்துகின்ற, மக்களை சமமாக பார்க்கின்ற பாஜகவிற்கு ஆதரித்து ஓட் போட்டு அவங்க ஜெயித்து பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு அளவில் ஜெயிக்க வச்சு தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி தாமரை மலர்ந்தால் மட்டுமே இது சாத்தியம். ஒன்று யோசிக்கணும், மக்கள் அனைவரும் ஒன்று யோசிக்கணும், திராவிட அரசு, அதாவது தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசில் தொடர்ந்து இந்து மத கடவுளை இழிவுபடுத்துகிறாங்க, அது யாருமே கேட்கல. ஆனால் ஒரு இஸ்லாமிய நபிய, இஸ்லாமிய மார்க்க மாமனிதர் நபி அவர்களை ஒரு பிஜேபி காரனோ அல்லது ஒரு ஆர்எஸ்எஸ் காரரோ ஒரு ஆதரவத்தில் பேசிட்டாங்க அப்படின்னா, அதுக்கு முதல் கண்டனம் தெரிவிக்கிறது எங்கள் மக்கள் செல்வன் அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான், மோடிஜி அவர்கள். அங்கே மோடிஜி டெல்லியில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு, அது இந்தியாவுக்குள்ள ஒரு பெரிய லெவலில் காங்கிரஸ் ஒரு அப்படியே அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணாங்க, இஸ்லாமியர்களை தவறாக பேசிட்டாங்க ஒரு பாஜக கட்சி நிர்வாகி அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்களை உடனடியாக சஸ்பெண்ட் செய்து அவங்களை கைது நடவடிக்கை கொண்டு போனதும் இதே பாஜக அரசு தான். ஏன்னா அவங்க இந்துவாக பார்க்கல, இந்து 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 முஸ்லீம் கிறிஸ்டின் இப்படி பார்க்க கிடையாது, இந்தியனாக மட்டும்தான் பார்க்குறாங்க. இது மாதிரியான அரசு தான் நமக்கு இப்போதைக்கு தேவை. தொடர்ந்து 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒரே பிரச்சனை, இந்து கடவுள் இப்படி பேசிட்டாங்க, உடனே இவங்க இஸ்லாமியர்கள் கடவுள் பேசிட்டாங்க, இதெல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்பில் வைக்கினா வருகின்ற 2024 பாராளுமன்ற எலெக்ஷனில் நமக்கான நேராது கண்டிப்பாக ஆர் ஆசா போன்றவர்களுக்கெல்லாம் தண்டிக்கணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் போடுற ஒவ்வொரு ஓட்டும் பாஜகவைக்கு போட்டு ஜெயிக்க வச்சு அவங்களுக்கான தண்டனை கொடுங்க. நன்றி, வணக்கம்.